அனைவருக்கும் வணக்கம். ஜங்கிள் ட்ரீம் தமிழ் யூடியூப் பக்கத்துக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவில் இருக்க ஒரு சூப்பரான காம்ப்ளெக்ஸ் தான் வந்து சுத்தி பார்க்க போறோம். இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. ஸோ அங்க வந்து உள்ள எப்படி இருக்கு அப்படின்றத தான் வந்து இன்னைக்கு வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க தென்னாப்பிரிக்காவில் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய செக்யூரிட்டி ப்ராப்ளம் அதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னா கொஞ்சம் வந்து செக்யூர்டா இருக்கலாம். ஏன்னா உள்ள வர்றதுக்கு வெளியிலேயே செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க, நிறைய பாஸ்வேர்ட்லாம் என்டர் பண்ணி தான் உள்ள வரணும். ஸோ இல்லைன்னா கால் பண்ணி நம்ம ஓபன் பண்ணணும். அந்த மாதிரி இங்க வந்து செக்யூரிட்டிக்காக நிறைய ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸும் ஒவ்வொரு மாதிரி வந்து ரூல்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து எங்க ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களோட அவங்க காம்ப்ளெக்ஸ் தான். ரொம்பவே நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்தது. பார்த்தாலே தெரியும், திரும்புற பக்கம் ஃபுல்லாவே வந்து ஒரே கிரீனரியா சீனரி வந்து சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அதே மாதிரி வீடெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு வீடும் வந்து ஒவ்வொரு மாதிரி உள்ள இன்டீரியர் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில வீடு வந்து சிம்ப்ளெக்ஸ் டைப்ல இருக்குது, சில வீடு வந்து டியூப்ளெக்ஸ் டைப் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நான் வந்து இது வரைக்கும் தென்னாப்பிரிக்காவில் காம்ப்ளெக்ஸ்குள்ளெல்லாம் வந்து எந்த ஒரு அனிமல்ஸும் பார்த்தது இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஜீப்ரா பார்த்தோம். அதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸை ரொம்ப ஒட்டியே வந்து பக்கத்தில் ஒரு பிரைவேட் நேச்சர் ரிசர்வ் ஒன்று இருக்குதான். அங்கேருந்து வந்து ஜிராஃப் எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் இங்கேருந்தே இவங்க காம்ப்ளெக்ஸ்லேருந்தே ஜிராஃப்க்கு ஃபீட்லாம் பண்ணுவாங்களாம், குழந்தைங்களுக்கு வந்து பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து காம்ப்ளெக்ஸ்குள்ள ஜீப்ராலாம் இவ்வளோ பக்கத்தில் பார்த்தது இல்லை. ஸோ அது வந்து இங்கே ரொம்ப யூனிக்காக இருந்தது, நல்லா இருந்தது, எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குமே அப்படின்னு தான் வீடியோ எடுத்து இந்த வீடியோ வந்து இன்னைக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி நிறைய மான் கூட இங்கே காம்ப்ளெக்ஸ்குள்ள நிறையவே மான்லாம் நிறைய வரும் அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன அப்படின்னா, பக்கத்துலேயே வந்து அந்த நேச்சர் ரிசர்வ்னு சொன்னேன்ல, அதாவது ஒரு பிரைவேட் கார்டு தான். அங்க பக்கத்துலயே நிறைய காடா இருக்கிறதுனால பாம்பு எல்லாம் கொஞ்சம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க வந்து உடனே சொன்னோமா அப்படின்னா அவங்க செக்யூரிட்டி கார்டு எல்லாம் வந்து அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. சோ இங்க இருக்கிறது வந்து நல்லா சேஃப் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க அங்க இருக்கிறவங்க. எல்லா பக்கமும் ஒரே ஃபுல்லா கிரீன் தான், திரும்புற பக்கம் ஃபுல்லாமே கிரீன் தான். குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிளே பண்றதுக்கு சூப்பரான ஒரு இடம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மினி பார், அப்புறம் ஸ்விம்மிங் பூல், அப்புறம் டென்னிஸ் கோர்ட், அப்புறம் வாலிபால்னு நினைக்கிறேன், வாலிபால் ஃபுட்பால் ஏதோ ஒரு கோர்ட், அது எல்லாமே உள்ளேயே இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ நம்ம இங்கே காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருந்தோம் அப்படின்னா இங்கேருந்து வந்து வெளியில் போய் எதுவும் நம்ம வாங்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்போல்லாம் நம்ம ஊர்லேயே இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. ஆனா என்ன அப்படின்னா, இவ்வளவு ஸ்பேசியஸா இவ்வளோ ட்ரீஸ் வச்சு இவ்வளோ மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. சோ நிச்சயமா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
நன்றி.